நம்ம எல்லாருக்குமே போக்கிமான் சீரீஸ் சொன்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஆஸ்க் கெச்சப்பும் பிகாச்சும் மட்டும் தான் ஞாபகத்துக்கே வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆஸ்க் கெச்சப் கேரக்டர் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். இதோட போக்கிமான் சீரீஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக போக்கிமான் ஜேனி சீரீஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதில் கூட ஆஸ்க் கெச்சப் வந்து வேர்ல்டு சாம்பியனாக மாறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேனி சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் வந்து 13ஆம் தேதி நைட்டு வந்து ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதோட இந்த சீரீஸை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இப்போ போக்கிமான் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறமா ஆஸ்க் கெச்சப்போட ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக 2023 ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புது போக்கிமான் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து 2 புது மெயின் கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் இவங்க 2 பேரை வச்சு தான் ஸ்டோரியை வந்து மூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போக்கிமான் ஜேனி சீரீஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது கிட்டத்தட்ட ஆஸோட சென்ட் ஆஃப் மாதிரி தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னே தெரில, ஆஷோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆஷ் வந்து என்ன அவரோட கோலை வந்து அச்சீவ் பண்ணாமல் தான் இருக்காரு. அவருக்கு வந்து போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்னு தான் ஆசை. இப்போதைக்கு அவர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக தான் மாறியிருக்காரு. அதனால அவரோட ட்ரீம் என்ன ஃபுல்ஃபில் ஆகலை. ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது 25 வருஷமாக இவரை மெயின் கேரக்டராக பார்த்துட்டு. இனிமே வர போக்கிமான் சீரீஸில் வந்து இவர் மெயின் கேரக்டராக இருக்க மாட்டான்னு சொல்ல முடிச்சில் வந்து ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. மேபி இந்த புது சீரீஸில் வந்து நீங்கள் ஆஷோட கேமியோ கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேமியை தவிர இந்த சீரீஸ் ஃபுல்லாக வருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் கைஸ் புது சீரீஸ் வந்து எந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்கன்ட்டு. கடைசியில் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸோட ஜேர்னி வந்து முடிஞ்சிருக்கு. வி மிஸ் யூ ஆஸ் கெச்சப் அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ. இந்த நியூஸை கேட்ட உடனே உங்களோட ஒப்பீனியன் எதுவோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.